ஏழாவது நாள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைவரில் நிறைய விதமான ஸ்கேம்ஸ் இருக்குது. இந்த ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, எந்த மாதிரிப்பட்ட ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வித் தட் பீங் சேட், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், ஃப்ரீலான்சர், அண்ட் ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நல்ல பற்றி ஓபன் பண்ணியாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைவரில் சீக்ரெட் ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீக்ரெட் ஷாப்பிங்னா என்ன அப்படின்னா, இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் எந்த மாதிரிப்பட்ட குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, ஒரு அரசாங்க அதிகாரிக்கு தெரியாது. ஸோ மார்வேஷத்தில் போயிருந்து ப்ராடக்ட் வாங்க ட்ரை பண்ணி அவங்க உள்ளே எப்படி இருக்குது, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து அந்த சுகாதாரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்களா, ஃபுட்டு, ஹோட்டல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஃபைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சலசலப்புகள் நிறைய இடத்துல இருக்குது. இது பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது 100% தெரியாது. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைவர்லேருந்தே பையர் மாதிரி ப்ரிட்டன் பண்ணி வந்து உங்ககிட்ட சில கேள்விகளோ சில விஷயங்களோ பண்ணி நீங்கள் உண்மையிலே நியாயமான செல்லரா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பேக் எண்டில் நமக்கே தெரியாமல் பிளாக் லிஸ்ட்டும் ஒயிட் லிஸ்ட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு மாதிரி நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையாக போய் அப்படிங்கிறது தெரியாது, உண்மையில இருந்தால் நமக்கு ஏன் சீக்ரெட்டுங்கிற மாதிரி பேருக்காங்க, சீக்ரெட் ஆர்கனைசேஷன், ஃபைன். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் வந்து எப்போ கேட்டாலும் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபைவருக்கு வெளியே நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம். ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்ட நம்மகிட்ட யாரோ ஒருத்தவங்க, ஐ மீன் பேரை சொல்ல விரும்பவே இல்லை, பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஒருத்தர் எனக்கு நல்ல ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஒர்க்ஸில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர்லாம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிற தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பர் கொடுப்பீங்க, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ண முடியும். அவங்களால ரிப்போர்ட் பண்ண முடியலைன்னா கூட நீங்கள் நம்பர் டைப் பண்ணும்போது கீழே தெரியும், நீங்கள் நம்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டால் மட்டும் கொடுத்தா போதும், இல்லாட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எதுக்காகனா, ஃபைவரை பகைச்சிக்கிட்டு ஃபைவர் வழியாக தான் உங்களுக்கு அந்த கிளைண்ட் கிடச்சிருக்காங்க. அந்த ஃபைவரை பகைச்சிக்கிட்டு நீங்கள் வெளியில் டீலிங் பேசலாம், ஃபைவருக்கு பின்னாடி நீங்கள் டீலிங் பேசலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணப்படும். நீங்கள் நியாயமாகவே பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஏதோ அவங்க நம்பர் கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பீங்க, நம்பர் கேட்டாங்களே கொடுத்தாலும் சரிதான், தெரிஞ்சு கொடுத்தாலும் சரிதான், தெரியாமல் கொடுத்தாலும் சரிதான், நம்பர் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய பேர் கிட்டே ரீசெண்ட் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு பண்ணிடுறாதீங்க. அவங்க உனக்கு ஒரு மாதத்துக்கு $10,000 கொடுக்குறேன் என்ன சொன்னாலும் சரி, எதுக்காக நம்பர் கேட்டாலும் சரி, தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அப்போது கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். சில டைம் சில மெயில் அட்ரஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்ககிட்ட ஒரு கூகுள் டாக் இருக்குது, அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தால் மட்டும் தான் அவங்களால ஷேர் பண்ண முடியும். பர்சனல் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இமெயில் ஐடி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனை இல்லாதோ, அப்சல்யூட்லி நெசசரியாக இருந்தால் மட்டும் கொடுக்கலாம். நீங்கள் அதாவது ஷார்ட்டாக சொல்ல போனால், நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் ஃபைவரில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்கு வெளியில் நீங்கள் போய் இருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ், கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணப்படும். பட் உங்களோட அக்கௌண்ட்டில் காசு எதாவது இருந்துச்சு, ஒரு $200-$300 நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 90 days டைம் கொடுப்பாங்க. அந்த 90 days முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த காசை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். பட் நீங்கள் என்ன தான் போராடினாலும் உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க திருப்பி தரவே மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் உங்களோட நம்பரை ஷேர் பண்ணவே செய்யாதுங்க. நெவர் எவர் டு இட். ஓகே, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிப் பண்ணுறதுக்கு, இப்போ டிப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டிப் பண்ணாலும், இப்போ ஒரு $5 டிப் பண்ணுறாங்கன்னா அதில் $1 வந்து ஃபைவருக்கு போயிடும், 20% திருப்பி அந்த டிப்பில் கூட ஃபைவருக்கு போக தான் செய்யும். ஸோ இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு இங்கே வந்து இது பண்ணுறேன், இப்போ டிப்பை நான் வெளியில் வழியாக பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிப்பை வெளி வழியாக பே பண்ணுறது தான் ஃபைவருக்கு அகேன்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சது அதையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ மை காட், இவர் ரொம்ப நல்ல பையர், இவர் கூட நான் 2 வருஷமாக பழக்கத்தில் இருக்கேன், இவர் எனக்கு வெளியில் டிப் பண்ணுறேன்னு சொல்கிறார் அப்படின்னா, ஓகே ஃபைன், நீங்கள் கண்டிப்பாக அவங்கள நம்புறீங்க, அவங்க வெளியில் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பின்னாடி போயிருந்து ஃபைவர் கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஓகே ஃபைன், அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். பட் மோஸ்ட்டாக இன்டர்நெட்டில் பார்க்குற நிறைய பேருக்கு கூட ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் ரீசெண்டான டைம்ஸில் நிறைய பேர் கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இட்ஸ் இட் ஒர்த் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டுப்போங்க. லைக் ஒரு 500 எக்ஸ்ட்ரா அவங்க டிப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட மொத்த கேரியராக நீங்கள் வந்து இழக்க விரும்புகிறீர்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் மேனிபுலேஷன், ஆர்டிஃபிஷியல் மேனேஜ்மெண்ட், ஐ மீன் லைக் மேனிப்புலேஷன். அதாவது ஆர்டிஃபிஷியல் மேனிப்புலேஷன் என்னென்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியல, அந்த மாதிரி ஃபைவரில் ரிவ்யூஸை வாங்கலாம். எஸ் வாங்க முடியும், பட் வாங்கிறாதீங்க. ஏனென்று நான் சொல்ல வைக்கிறேன், இப்போ ஃபைவரில் வந்து இப்போது என்ன பண்ண முடியும்னா, அஸ் அ பேக் எண்டாக ஃபைவரில் அவங்களால நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ், இப்போ ஒரு தனிப்பட்ட அக்கௌண்ட்லேருந்து நிறைய பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ்க்கு போயிருந்து ரிவ்யூவாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆன்லைனில் பேக் அண்டால் பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ப்ராப்பரான டெவலப்பர்ஸ் ப்ராப்பராக இதுக்கு ஆல்ரெடி கோட் எழுதியிருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்னா, இந்த தனிப்பட்ட நம்பர், இந்த தனிப்பட்ட அக்கௌண்ட்லேருந்து ஒரு நாளுக்கு 200 அக்கௌண்ட்ஸுக்கு போயிருந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்களே, ஃபைவ் ஸ்டாராக கொடுத்துருக்காங்க. ஒரு தனி மனிதனால் போயிருந்து இப்படி கொடுக்கவே முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து சீட் பண்ணுறாங்க, இவங்களை நம்ம வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது ரிவ்யூஸ் போச்சு யாருக்குன்னா, அவங்களோட அக்கௌண்ட்டையும்
பிளாக்லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பேர் வரும்னா கெட்ட பேர் வரும். உங்களோட அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து எங்கேயுமே காட்ட மாட்டாங்க, உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வராது, யாருமே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு காசும் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிவ்யூஸ் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இவங்க ரிவ்யூஸ் வாங்கி தான் இவங்க நிறைய ஆர்டர் பார்க்குறான் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், பட் போச்சுன்னா ஒரேடியாக போயிடும். அண்ட் அதான் சொன்னல, ஒன்ஸ் அக்கௌண்ட் போச்சுன்னா திருப்பி அவ்வளோ தான், நீங்கள் ஸ்க்ராச்லேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்தளவுக்கு உங்களுக்கு கெத்து ஹார் மேபி லைக் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பே லேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. லைக் அது தானே பே லேட்டர், நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பே லேட்டர்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்பாங்க, ஒரு லோகோ டிசைன் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு ஆர்டர் பண்ணி தரேன், இல்லை நீ ஆர்டர் முடிச்சு கொடு அதுக்கப்புறம் நான் தனித்தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே என்ன பண்ணாதீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே செய்யாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டருக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, புரியுதா? அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் வந்து கிரியேட் ஆகும், சரி, ஆர்டர் வந்து கிரியேட் ஆகும். ஆர்டர் கிரியேட் ஆகும்னு அப்புறம் ஆர்டர் ப்ராசஸிங்கிற மாதிரி ஒரு டைம் லைன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டர் எண்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பையர் வந்து பே பண்ணுவாங்க, பையர் வந்து இந்த இடத்துல பே பண்ணிடுவாங்க, அதாவது அவங்க பே பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல அவங்க பே பண்ணிடுவாங்க. நமக்கு இந்த இடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த காசு வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ டைம்லையும் அந்த காசு எங்கே இருக்கும் தெரியுமா, இந்தலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஃபைவர் கிட்ட தான் அந்த காசு இருக்கும், ஃபைவர் கிட்ட சேஃபாக அந்த காசு இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கலன்னா ஃபைவர் அந்த காசு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு நம்ம தான் ஃபைவர் அந்த காசு நம்ம கிட்ட வந்து திருப்பி தருவாங்க. ஸோ டெக்னிக்கலி நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்கல ப்ராப்பர் அப்படின்னா அந்த ஃபைவரோட காசு அங்கே போயிடுவே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. இப்போ அவன் வந்துட்டு நீ எந்த மாதிரி எனக்கு ஒர்க்கு பண்ணி தரும்னு எனக்கு தெரியவே செய்ய சொன்னால் அப்பயே பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒர்க்கே போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்மாக உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அன்லஸ் நீங்கள் ஒரு ரெகுலர் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க கூட நீங்கள் 4-5 மாதம் ஒர்க் பண்ணுறீங்க, எப்போவுமே ஆர்டர் தருவாங்க அப்படின்னா நம்பி நீங்கள் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பட் புதுசாக இருக்கூட இதை பண்ணுறீங்க, அவங்க ப்ரொஃபைலில் ரேட்டிங்கே இல்லைனா இட்ஸ் சஸ் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம், வி ஆர் ஃப்ரம் ஃபைவர், நாங்கள் ஃபைவர்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2000 ரூபா தந்தால் போதும், நான் உங்களோட அக்கௌண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்க ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 கோடி ரூபா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா தயவுசெய்து இக்னோர் பண்ணுங்கள். ஃபைவர் கிட்ட அந்த மாதிரி மெசேஜ் வரவே செய்யாது. எந்த மாதிரி மெசேஜ் வரனா, லைக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரலாம், இல்லாட்டி அஃபிஷியலாக மெயில் வரலாம். அந்த மாதிரி மெயில் வரும்போது அவங்க வந்து அதில் ஃபைவர்க்குன்னு சொல்லி சில விஷயங்கள் போடுவாங்க, கரெக்டாக ஃபைவர் ஒரு இமெயில் அட்ரஸ் வரலாம், அந்த இமெயில் அட்ரஸை சர்ச் பண்ணி இது உண்மையிலே ஃபைவரோட இமெயில் அட்ரஸ் தானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, அஃபிஷியலாக ஃபைவர் கிட்ட மெசேஜ் அனுப்பி யூ ஆர் சோசன் டு டூ சம்திங்னு அஃபிஷியலாகவே எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபைவரில் கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கு வந்திருக்கு. ஸோ வரும், கண்டிப்பாக வரும், பட் எல்லா மெசேஜும் அவங்களோட கிட்ட தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு. அண்ட் கடைசியில் வந்து வேறு என்ன விஷயங்கள் இருக்கிறது, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபைவருங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், FIV ஃபைவர், ஃப்ரீலான்சருங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், அப்வொர்க்ஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, சிலவர் வந்து இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு விஷயங்கள் சொன்னாங்க, ப்ரோ எனக்கு வந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணார், அவர் வந்து ஃபைவருக்கு வெளியில் அப்வொர்க்ஸில் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காரு, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காரு, கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க, தயவு செய்ய கொடுக்காதீங்க. அவங்க எல்லாமே காம்படிட்டர்ஸ், விச் மீன்ஸ் நீங்கள் ஃபைவருக்கு எதிராக துரோகம் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவரால் பேன் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸை மீறிட்டீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் பேன் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ஃபுல்லாக கிளியராக நீங்கள் ரீட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பட் முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னா, லைக் அந்த பிளாட்ஃபார்முக்கு காசு கம்மி ஆகிற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது அவங்களுக்கு தெரியாமல் வெளியில் வெளியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதோ, ஆர்டருக்கு காசு வாங்குறதோ, இல்லை டிப் வாங்குறதோ, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வருங்கிறத கன்ஃபார்ம் உறுதிப்படுத்திக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, சில செல்லர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஒரு ரெகுலர் கிளையண்ட் எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரெகுலர் கிளையண்ட் சர்ப்ரைஸ்டாக ஒரு எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஃபைவரில், எனக்கு தெரியாமல் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, இவங்க வந்து இப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இவர் தான் நமக்கு இவருக்கும் ஃபைவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்கும்போது சொன்னார், நீ ஃபைவரில் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன், நான் ஃபைவரில் அப்பப்போ ரேண்டமாக எங்கேயோ ஆர்டர் பண்ணுவேன், உன்னோட அக்கௌண்ட்டையும் பார்த்தேன், எனக்கு டக்குன்னு தோணுச்சு, உன்னோட ப்ரொஃபைலில் கொஞ்சம் தான் ரிவ்யூஸ் இருந்துச்சு, ஸோ நான் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு எனக்கு வேறு சின்ன ஒரு ஒர்க் இருக்குது, ஸோ யார்கிட்டையும் வாங்குறது போல நான் உங்ககிட்டே வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபைவரில் இது பண்ணேன். எனக்கு அப்போ தான் தெரியும் உன்ட்ட நீ ஃபைவரில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, எனக்கு நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது, ஸோ நான் ஃபைவரில் கூட நிற்கும் தெரியுது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒருத்தர்கிட்ட போயிருந்து நான் ஃபைவரில் இருக்கேன் எனக்கு ஒரு ஆர்டர் பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. பட் நீங்கள் கேட்டு பண்ணால் கூட ஓகே தான், பட் அந்த செல்லர் வந்து அங்கே போய் கேட்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சரியா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன், எவ்வளோ நேரமாக போயிட்டு இருக்கோம், ஓகே கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆகிட்டிருக்கேன், சரி. பார்த்தா கடைசியாக வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஃபைவரில் ரெக்கரிங் கிளைண்ட்ஸ்னு சொல்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சரியா? ஆர்இசி ரெக்கரிங் கிளைண்ட்ஸ்னால்
திருப்பி திருப்பி உங்களுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது உங்களால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு தராங்க அப்படின்னா 4 வாரங்கள் இருக்குது. எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மணி நேரம் ஒர்க்கு, 4 வாரங்கள் மொத்தம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வாரமும் $5 நீங்கள் ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, 4 ரிவ்யூ கிடைக்கும், 4 ரிவ்யூஸ் அண்ட் 4 ரேட்டிங்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல விஷயம் தான், பட் அவங்களோட சைடிலிருந்து பார்க்கும்போது அது நல்ல விஷயம் கிடையாது. அந்த $5 கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ப்ளஸ் கிட்டத்தட்ட $3 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருப்பாங்க. +3, +3, +3, +3 சொல்லிட்டு $3 எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க $9 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த $9 அவங்க உங்களுக்கு டிப் பண்ணுறது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிப் பண்ணணும்னு தோண வச்சது, ஏன்னா எக்ஸ்ட்ரா அவங்க $9 கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்தமாக ஒரு மாதத்துக்குன்னு சொல்லி உள்ள விஷயங்களை நீங்கள் மொத்தமாக பண்டில் பண்ணி அவங்களுக்கு, ஓகே நான் 10ஆம் தேதி இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், 12ஆம் தேதி இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மொத்தமாக இது பண்ணி ஒரு மொத்த ஒரு இன்வாய்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஆர்டர் $20 ஒரே ஒரு ஆர்டராக நீங்கள் பண்ணலாம். இப்போ அவங்க $9 கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே சேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த $9 அவங்க உங்களுக்கு டிப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, டிப் பண்ணாமல் போனால் கூட அவங்களுக்கு அது லாபம் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்கும், பட் அவங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஒரு பையருக்கு நல்ல விஷயங்கள் மாதிரி பட்டுருக்கு, அவங்க உங்களுக்கு லாங் டேர்மாக அவங்க கூட டச்சில் இருக்க ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் இந்த மாதிரிப்பட்ட கிளைண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு காசு சேவ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மதிப்பாங்க, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தி நெக்ஸ்ட், பை ஃப்ரம் ஐ தமிழன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போகிறேன். பாய், ஹேவ் ஃபன், டேக் கேர், பாய் பாய்.